ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு பலவந்தமான முறையில் இறுதியாக அழைத்துச் செல்லப்பட்ட அடிமைகளில் ஒருவராக உமர் இப்னு சயீத் அவர்கள் முக்கியமாக கருதப்படுகிறார்கள். அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தனது வரலாற்றை எழுதி ஆவணப்படுத்தி வைத்தவராக அல்லது அடிமையாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். அமெரிக்காவில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை அறிமுகம் செய்தவர்களில் முக்கியமான ஒருவராகவும் இவர் அமெரிக்க வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 1807 37 வயதான முஸ்லிம் அறிஞர் உமர் இப்னு சயீத் அவர்கள் செனகல் நாட்டின் மேற்கு பகுதியில் வைத்து வெள்ளையர்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். தனது சொந்த இடமான செனகல் நாட்டின் பூட்டோ தோரோ என்ற கிராமத்திற்கு துப்பாக்கிகளுடன் நுழைந்த வெள்ளையர்கள் கருப்பின மக்கள் வாழ்ந்த இடங்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். உமர் இப்னு சயீதும் அவரது ஊர் மக்களும் பூட்டோ தோரோ என்ற கிராமத்திலிருந்து செனகலின் சென்ட் லூயிசியா என்ற துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சென்ட் லூயிசியா துறைமுகமானது மேற்கு ஆப்பிரிக்காவின் பிரதான துறைமுகங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. ஐரோப்பாவிலிருந்து வந்த வர்த்தகர்கள் பிடவைகள், ஆடைகள் மற்றும் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோடு ஆப்பிரிக்கா வந்தார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை இவற்றுக்கு பண்டமாற்றமாக பெற்றுக்கொண்டு அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்வதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கப்பல் மூலம் அழைத்துச் செல்லப்படும் அடிமைகள் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படுவார்கள். அடிமைகள் விற்பனையின் மூலம் கிடைத்த பணத்திலிருந்து அவர்கள் சீனி, புகையிலை, பருத்தி போன்றவற்றை மீண்டும் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு எடுத்துச் செல்வது வழக்கமாக காணப்பட்டது. இவ்வாறு 16 தொடக்கம் 19 வரை ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுமார் 1 கோடிக்கும் அதிகமான அடிமைகள் அட்லாண்டிக் சமுத்திரத்தினூடாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இப்னு சயீத் அவர்கள் 1807 அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அதாவது 1808 அமெரிக்காவில் அடிமைகள் வர்த்தகம் தடை செய்யப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் அவர் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இப்னு சயீத் அவர்கள் அடிமையாக அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்னர் அவரது வரலாறு பற்றி நாம் ஆராய்வது அவசியமாகும். இப்னு சயீத் அவர்கள் செனகல் நாட்டின் மேற்கு பகுதியில் வாழ்ந்த மிகவும் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்தார்கள். மிகவும் வசதியான குடும்பமாக அவரது குடும்பம் காணப்பட்டது. உமர் இப்னு சயீத் அவர்கள் பிரபலம் பெற்ற ஆலிமாகவும் விளங்கினார்கள். 20 மேலாக அல் குர்ஆனை அவர் கற்றிருப்பதாக அவரது வரலாறுகள் மூலம் தெரிய வருகிறது. அவர் வெளியூர் சென்று 25 மேலாக கல்வி கற்றார்கள். தனக்கு நடந்த அநீதியை உமர் இப்னு சயீத் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். வெளியூரில் கல்வி கற்று 6 பின்னர் ஊர் திரும்பினேன். ஒரு நாள் ஆயுதங்களோடு எனது ஊரை பலரும் சுற்றி வளைத்தார்கள். கண்டபடி அவர்கள் சுட ஆரம்பித்தார்கள். இரத்த ஆரோடி கொண்டிருந்தது. என்னையும் பலவந்தமான முறையில் பிரிய கடல் வழியாக அழைத்துச் சென்றார்கள். 45 பின்னர் எமது கப்பல் சால்டன் என்ற இடத்தை சென்றடைந்தது. இறுதியாக ஒரு கிறிஸ்தவ முதலாளிக்கு என்னை அவர்கள் விற்பனை செய்தார்கள். அவரது பெயர் ஜான்சன் என்பதாகும். ஜான்சன் மிகவும் கொடூரமான மனிதராக காணப்பட்டார். இறைவன் மீது அவருக்கு அச்சம் கொஞ்சம் கூட இருக்கவில்லை என்று தனது பயணம் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உமர் இப்னு சயீத் அவர்கள் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாநிலத்தில் உள்ள தனது எஜமானின் வீட்டில் சிறிது காலம் இருந்த வேளையில் அங்கிருந்த தொல்லை காரணமாக அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநிலத்தில் உள்ள பெய்த்வில் என்ற இடத்தில் வைத்து அவர்கள் வெள்ளைக்காரர்களால் கைது செய்யப்பட்டு மீண்டும் அடிமையாக விற்பனை செய்யப்பட்டார். அவரது புதிய எஜமானின் பெயர் ஜேம்ஸ் ஓவன் என்பதாகும். ஆனால் அவர் மிக நல்ல மனிதராக காணப்பட்டார். ஜேம்ஸ் ஓவன் அவர்கள் ஆப்பிரிக்கர்களுக்கு சுதந்திரம் வழங்கும் சங்கத்தின் ஒரு உறுப்பினராகவும் இருந்தார்கள். அவரது அறிவும் ஆளுமையும் வெள்ளை நிற மக்களுக்கு மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவரது போதனைகளுக்கு அமெரிக்காவின் வெள்ளை மக்கள் செவிசாய்க்க ஆரம்பித்தார்கள். அவர் மரணித்த போது அமெரிக்காவின் பத்திரிகைகளும் அதனை செய்தியாக வெளியிட்டிருந்தன. இப்னு சயீத் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டதாக பழைய ஆவணங்கள் கூறுகின்றன. ஆனால் உண்மையாக உமர் இப்னு சயீத் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவவில்லை என்றும் அன்றைய சூழலில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாகவே பாசாங்கு செய்து கொண்டார் என்று அவரது வாழ்க்கை வரலாறு பற்றி ஆராய்ந்திருக்கும் ஆப்பிரிக்க கற்கைகள் தொடர்பான அமெரிக்காவின் நிபுணர் பேராசிரியர் கலாநிதி செல்வேனி டியோப் அவர்கள் கூறுகிறார்கள். கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறும்படி பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் இதற்கான காரணமாகும். இவ்வாறான சம்பவங்கள் ஸ்பெயின் நாட்டிலும் இடம்பெற்றிருப்பதை நாம் வரலாற்றினூடாக ஆராய்கின்றோம். உமர் இப்னு சயீத் அவர்கள் எழுதிய கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் இன்றும் அமெரிக்காவின் பாராளுமன்றமான காங்கிரஸில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அவர் குர்ஆனில் வரும் சூரா முல்க் என்ற அத்தியாயத்தை தனது எஜமானர்களுக்காக எழுதினார். இறைவனுக்கே ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்தும் சொந்தம் என்று சூரா முல்கில் வரும் வசனங்களை அவர்கள் எழுதியிருந்தார்கள். இதன் மூலம் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள், மனிதனை மனிதனுக்கு கட்டுப்படுத்த முடியாது என்றும், அதனால் இவருக்கும் இவரது அடிமைகளாக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்றும், இவருக்கும் அடிமைகளை வைத்திருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்கள்.
அமெரிக்காவின் அடிமை வியாபாரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்லாத்தை விளக்குவதற்கும் உமர் இப்னு சயீத் அவர்கள் செய்த சேவை இன்றளவும் அமெரிக்காவில் பாதுகாக்கப்பட்டு பேசுபொருளாக காணப்படுகின்றமை சிறப்பம்சமாகும்.